ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 24/6/2021 வியாழக்கிழமை ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியானது வருது. இந்த நாளுடைய சிறப்புகள் பற்றியும் எப்படி விளக்கேற்ற வேண்டும் என்பதை பற்றியும் தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த ஆனி பௌர்ணமியானது மூல நட்சத்திரத்துல வருது. ஆனி பௌர்ணமி அன்று இறைவனுக்கு முக்கனிகளை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதோடு இந்த நாள்ல கிருஷ்ண பகவானையும் சாவித்திரியையும் வழிபாடு செய்யறது ரொம்பவே உகந்தது. இந்த நாள்ல பல சக்தி வாய்ந்த வழிபாடுகளை செய்வதுண்டு. அம்மன் கோவில்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். எப்பொழுதுமே பௌர்ணமிக்கு அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானம் இது போன்ற சிறப்பான வழிபாடுகளை செய்வதுண்டு. பல பேர் வீட்டில் சத்தியநாராயண பூஜை செய்வார்கள். இன்னும் பல பேர் கிரிவலம் செல்வது இந்த பௌர்ணமியோடைய சிறப்பு. இப்படி கிரிவலம் செல்றதுனால மனதிற்கு அமைதியும் ஆரோக்கியத்தையும் நம்மால் பெற முடியும். அந்த வகையில் இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியானது மிகவும் சிறப்பான நாளாக பார்க்கப்படுகின்றது, சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகின்றது. விரதமிருந்து இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய அனைத்துமே நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அம்மனை துதித்து இந்த நாள் முழுவதும் பாடல்களை பாராயணம் செய்வது அம்மனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும். இந்த ஆடி மாத பௌர்ணமியில அம்பிகைக்கு கருப்பு நிறத்தால வஸ்திரம் சாத்தி முத்தால் செய்த ஆபரணங்களை அணிவித்து வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு. அது மட்டுமல்லாமல் மாலை வேளை சந்திர பகவானை தரிசனம் செய்து வெள்ளருக்கம்பூ அல்லது செண்பகப்பூ இவற்றால் அர்ச்சனை செய்து முக்கனிகளையும் படைத்து உளுந்தம்பருப்பு சாதத்தையும் நைவேத்தியமாக வைத்து வழிபடுவதுண்டு. இது இந்த ஆனி மாதத்துடைய சிறப்பு. ஆனி மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று அம்பிகைக்கு விரதமிருந்து அம்பிகைக்கு விளக்கேற்றி வழிபாடுகளை செய்தால் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். நெய்வேத்தியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கனிகளையும் உளுந்தம்பருப்பு சாதத்தையும் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய தானங்கள் பழங்களையோ அல்லது பழச்சாறையோ நீங்க தானமாக கொடுத்து சாவித்திரி பூஜை செய்தால் உங்களுடைய மாங்கல்ய பலமானது அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த ஆனி பௌர்ணமி நாள் அன்று கண்ணனை விரதமிருந்து வழிபட்டால் காதல்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து காதலானது மிக விரைவாகவே கைகூடும். இந்த நாள்ல நம்ம விளக்கேற்றி என்ன வரத்தை கேட்கின்றோமோ அது கட்டாயமாக நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுல ஐஸ்வர்யமானது பெருகுவதோடு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பதும் ஒரு நம்பிக்கை. இந்த ஆனி பௌர்ணமி நாள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் அரச யோகத்தை பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. பௌர்ணமி அன்று நிலவுல இருந்து வெளிவரக்கூடிய காந்த ஈர்ப்பு விசையானது பூமியின் மேல் பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் அன்றைய தினத்துல கடல் அலைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். உயிரினங்களுடைய மன எழுச்சியும் எண்ண ஓட்டமும் அதிகமாக இருக்கும். அன்றைய தினத்துல நிலவை பார்த்து ரசிக்கும்படியாக இருந்தாலும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமான சிரமத்திற்கு ஆளாவார்கள். இந்த ஆனி மாத பௌர்ணமி நாள்ல மாங்கனிகளை கொண்டு திருவிழாக்களை நடத்துவதுண்டு. அது காரைக்கால்ல இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாருக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விழாவாகவே கொண்டாடப்படும். இறைவனுக்கு முக்கனிகளை படைத்து வழிபாடு செய்யறதும் அதனாலதான். அதனால இந்த நாள்ல மாங்கல்யம் அதிகரிக்க, ஆயுள் நீடிக்க, செல்வ வளமானது பெருக அம்மனை வழிபட்டு நம்ம சிறப்பான பூஜைகளை செய்ய வேண்டும். இந்த பௌர்ணமி நாளில் முறையாக நம்ம விரதம் இருந்து வழிபாடுகளை செய்தால் குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைப்பதோடு புண்ணியமும் நமக்கு வந்து சேரும்.
அம்மன் ஆலயங்கள் பக்கத்துல இருக்குது, அது திறந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஆலய தரிசனம் செய்ய மறக்காதீர்கள். அம்பாளுக்கு புடவை சார்த்தி பொங்கலை படையலாக வைத்து வழிபடுங்கள். குடும்பத்துல வளமானது பெருகும், தம்பதிகளிடையே ஒற்றுமையானது மேலோங்கும், கல்வி வளமானது கிடைக்கும். அதனால இவ்வளவு சிறப்பான இந்த நாளை தவற விடாதீர்கள். கட்டாயமாக அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க எங்களுடைய பிரார்த்தனைகள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.